சேர்ந்த பள்ளி மாணவி சம்யுக்தா பரதநாட்டியத்தில் உள்ள 54 முத்திரைகளையும் 30 வினாடிகளில் அபிநயம் செய்தபடி சொல்லி உலக சாதனை படைத்துள்ளார். கோவை கணபதியை சேர்ந்தவர் சம்யுக்தா. 10ஆம் வகுப்பு மாணவியான இவர் சிறுவயது முதலே சாய் கலாஷேத்ரா நாட்டிய பள்ளியில் பரதநாட்டியம் கற்று வருகிறார். இந்நிலையில் பரதநாட்டியம் கற்பதற்கு முக்கிய கலையான 54 முத்திரைகளை 30 வினாடிகளில் இவர் அபிநயம் செய்தபடி சொல்லி நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். இதற்கான நிகழ்ச்சியில் அவரது குரு சீதா லட்சுமி மற்றும் பெற்றோர்கள் ரமேஷ் பாபு, சந்திரா பிரபா ஆகியோர் முன்னிலையில் 54 முத்திரைகளை அபிநயம் செய்து சாதனை படைத்தார். பத்தாக்கம், மயூரம், கத்திரி, முகம் போன்ற ஒரு கைகளால் செய்யும் 28 முத்திரைகளையும், அஞ்சலி, கட்கடகம், தட்போத்தம் போன்ற இரு கைகளால் செய்யும் 26 முத்திரைகள் என 54 முத்திரைகளையும் குறைந்த நேரத்தில் இவர் சாதனை செய்து நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு மாணவிக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார். ஏற்கனவே ஒரு நிமிடத்தில் செய்த இந்த சாதனையை மாணவி சம்யுக்தா 30 வினாடிகளில் செய்து முறியடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷமோ சம்யுக்தாவோட டான்ஸ் டீச்சர். ஷமோ என்கிட்ட வந்து அவள் எல்கேஜி படிக்கிறதுலேருந்து 4 இயர்ஸ்லேருந்து கற்றுன்ட்ருக்கா. எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஃபஸ்ட்டு அவள் தான் வந்து பேர் கொடுப்பாள், கிளாஸ்லேயும் அப்படி தான். ஸோ ரொம்ப அவங்க வீட்டில் இன்னொன்று அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி அவளுக்கு. அது வந்து அவளுக்கு பெரிய ஒரு இது அட்வான்ஸ், இது அட்வான்டேஜு. ஸோ ஷமுக்கு இந்த அவார்ட் கிடச்சது வந்து ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு நாங்கள் எங்கள் இன்ஸ்டியூட் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி அவள் முத்ராஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காவ. முத்ராஸ் வந்து டான்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம என்ன சொல்ல வரோமோ த்ரூ முத்ராஸ் தான் நம்ம நிறைய விஷயம் சொல்ல வருவோம். முத்ராஸ் அபிநயா ப்ளஸ் முத்ராஸ் வச்சு தான் நம்ம ஹஸ்தாஸ் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம் முத்ராஸ். குழந்தைங்க படிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு பேசிக் லெசன் அதுதான். ஸோ அது வந்து இன்றைக்கி ஷம்மு ரொம்ப அழகாக சொன்னான்.